இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பான்க்ரியாட்டிக் கேன்சர். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குன்னு நம்ம டைமோ இல்லை நம்ம மணியோ நம்ம செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு பைக் வாங்கினாலும் சரி, நல்லாவே வண்டி ஓடிட்டு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஒரு சின்ன கார் வாங்கினா கூட அதுக்கு வருஷத்துக்கு 15,000 to 20,000 வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு செலவாகுது. அதுக்கெலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க நம்ம உடம்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை, அதை வந்து நீங்கள் செலவாக பார்க்குறீங்க. காருக்கு பண்ணுறது செலவாக பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம உடம்புக்குன்னு நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். பேஷண்ட் வந்து வயிறு வலியோடு வரலாம், அதில் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம கணையத்தில் கட்டி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலி நம்ம ஒரு வலி வந்துச்சுன்னா சும்மா ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம வயிறு வலி சரியாயிடுச்சின்னு விட்டுடுறோம். உள்ளே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம கரெக்டாக எப்போயுமே டெஸ்ட்டு பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறதே இல்லை. ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் நம்ம வர்றோம், அதுக்கப்புறம் அந்த கட்டி இருக்குது இந்த கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாலுமே அந்த ப்ராப்ளமோட ஸ்டேஜஸ் வந்து ஜாஸ்தியாயிருக்கு. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். ஒரு பேஷண்ட் வர்றாங்க, வயிறு வலியோட வரலாம், மஞ்சக்காமலோட வரலாம், சுகர் முன்னாடியே இருந்திருக்கலாம், இப்போ ரொம்ப ஜாஸ்தி சுகர் ஹை சுகர் வேல்யூஸோடு வரலாம், இல்லை யங் ஏஜ்லேயே சுகர் வந்திருக்கு அப்படி கூட பேஷண்ட் வரலாம். சில நேரம் உடம்புலாம் அரிக்குது சார் அந்த மாதிரி கூட பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸோடு வரலாம். மோஷன் வந்து வெள்ளையாக போகுது, யூரின் வந்து ரொம்ப மஞ்சளாக போகுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடலாம் கணையத்தில் பிரச்சனை இருக்கும்போது பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வரலாம். சப்போஸ் சாதா ஸ்கேன் பண்ணும்போது பான்க்ரியாஸில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு எண்டோஸ்கோபி பண்ணணும். நம்ம பித்த நீரும் இந்த கணையத்துலேருந்து வர சுரப்பியும் சேர்ற இடத்துல ஏதாவது கட்டி இருந்தாலோ மஞ்சக்காமலாக வரலாம். அதனால் ஒரு எண்டோஸ்கோபி கண்டிப்பாக பேசிக்காக பண்ணுவோம். இது இல்லாமல் மஞ்சக்காமலை டெஸ்ட் பண்ணுவோம், மற்ற பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். மஞ்சக்கமலை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கணையத்தில் உள்ள கட்டியோட வீரியம் எவ்வளோ இருக்குங்கன்னு பார்க்குறதுக்கு CA-99 அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவோம். கூட நம்ம ஒரு சிடி ஸ்கேன் பண்ணணும். சிடி ஸ்கேன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாதா ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பண்ண கட்டி எந்தளவு இருக்குது, அது எந்த மாதிரி கட்டி, அப்படியே கேன்சர் கட்டியாக நமக்கு சிடி ஸ்கேனில் தெரியுதுன்னா பக்கத்தில் இருக்க ரத்த குழாய்கள்லாம் அதனால் பாதிப்படைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன் சிடி ஸ்கேன் பண்ணுறோன்னா இந்த கணையம் வந்து டியோடினம்ங்கிறது வந்து சிறுகுடலோட ஆரம்ப பகுதி. இந்த சிறுகுடல ஆரம்ப பகுதி வந்து சி மாதிரி இருக்கும். இந்த சிக்குள்ளே தான் நம்ம கணையம் இருக்குது. அந்த சி லூப் ஆஃப் டியோடினம்க்கும் இந்த கணையத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான இரத்த குழாய்கள், அதாவது நம்ம சிறுகுடல் பெருகுடல்கெலாம் முக்கியமான இரத்த குழாய் இருக்கும்னா நம்ம இதயத்துலேருந்து போகிற இரத்த குழாய்கள் வந்து இதுக்கு பின்னாடியே இருக்குது. ஸோ கட்டி வளரும் போது அந்த கட்டி வந்து இந்த ரத்த குழாயெல்லாம் நம்ம அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ரத்த குழாயெல்லாம் சுற்றி வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் சிடி ஸ்கேன்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். கணையத்தோட எந்த பகுதியில் இருக்குது, கணையை வந்து நாலாக பிரிப்பாங்க, ஹெட் நெக் பாடி டெயில் அப்படின்ட்டு. ஸோ ஹெட்டில் இருக்கா நெக்கில் இருக்கா, நெக்கில் இருந்தால் ரத்த குழாய்கள் அடைப்பாகிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி, இல்லை பாடியில் இருக்கா இல்லை டெயில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வெவ்வேறு. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இன்வெஸ்டிகேஷன்னா ரத்த டெஸ்ட்டு, சிடி, எண்டோஸ்கோபி, அது இல்லாமல் அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் ரொம்ப முக்கியம். இந்த CA-99 நான் சொன்னேன்ல அதுமே, இதையெல்லாம் வச்சு தான் உண்மையிலே இது கேன்சர் கட்டியா, கேன்சர் கட்டியாக இருந்தால் எவ்வளோ வீரியம் ஜாஸ்தியாக இருக்கா, வீரியம் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி எவ்வளோ பரவி இருக்குது, கணையத்துலேருந்து இந்த கட்டி வந்து ரத்தம் வழியாக கல்லீரலுக்கெலாம் பரவி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சிடி ஸ்கேனில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ கல்லீரலுக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஃபர்தராக நம்ம அந்த கல்லீரல்லேருந்து டெஸ்ட் எடுக்கணும். ஒன்ஸ் பரவிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இதெல்லாம் ஸ்கேனில் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓவரால் வியூவோட ஒரு பேஷண்ட்டை வந்து இதுதான் பிரச்சனை, இந்தளவு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியும். ஸோ ஸ்டேஜிங் அப்படிங்கிறது வந்து இந்த டெஸ்ட்லாம் வச்சு சிடி ஸ்கேன்லாம் வச்சு தான் நம்ம ஸ்டேஜை பற்றி சொல்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து கணையத்தில் இருக்குது ஆனால் எங்கேயுமே பரவலை கட்டி, இந்த இடத்துல இருக்குது, அதாவது கழுத்தில் இருக்குது, ஹெட்டில் இருக்குது, பாடியில் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ Stage 1, Stage 2 வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஆப்ரேஷன்னு போயிருக்கோம். Stage 3 வந்து ஃபுல்லாக இரத்த குழாய் பக்கம் பரவலை ஆனால் பாதி பரவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் Stage 3 பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீமோதெரப்பி ஒரு 3 சைக்கிளோ 4 சைக்கிளோ
கீமோதெரப்பி நம்ம கொடுக்கணும். கொடுத்து திருப்பி மூணு சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், இந்த இந்த வீரியம் அந்த கட்டியோட வீரியமும் சைஸும் குறைஞ்சிருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் இவங்கள திருப்பி மூணு சைக்கிள் கொடுக்குற மாதிரி போகலாம். இல்லைன்னா நிறையா நல்லா குறைஞ்சிருக்குன்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க கீமோதெரப்பிக்குனா டைரெக்டாக ஆப்ரேஷன் போயிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் மூணு கீமோதெரப்பி சைக்கிளை கொடுக்கலாம். ஸ்டேஜ் ஃபோருங்கிறது நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி கல்லீரலுக்கு பரவி இருக்க ஸ்டேஜஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, டைரெக்டாக கீமோதெரப்பி மட்டும் கொடுத்துட்டு பேஷண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் ஆல்ரெடி பரவிடுச்சு, ஸோ இதுக்கு நம்ம சர்ஜரி பண்ண முடியாது, முடிஞ்சளவு நம்ம கீமோதெரப்பியில் அவங்க வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ண முடியும் தவிர கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம சர்ஜரின்னு டிசைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறது வந்து இதர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஆர் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறோம். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதே ஓப்பன் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வயிறை ஃபுல்லாக கிழித்து பெருசாக ஓப்பன் பண்ணால் தான் இந்தளவு பெரிய ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து இந்த கணையை வந்து சிறுகுடல் கொஞ்சம் வயிறு பித்தநீர் குழாய் இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி தான் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய பெரிய ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் தான். இதை வந்து விப்பிள்ஸ் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த விப்பிள்ஸ் ஆப்ரேஷனில் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ணணும், ஒன் பார்ட் ஆஃப் த சிறுகுடல் ரிமூவ் பண்ணணும், ஒன் பார்ட் ஆஃப் த பித்தநீர் குழாயை ரிமூவ் பண்ணணும், ப்ளஸ் இந்த கேன்சர் உள்ள ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ், அதாவது இதெல்லாம் ரிமூவ் பண்ணி இது எல்லாத்தையும் திருப்பி நம்ம மாற்றுப்பாதையில் அமைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா பேஷண்ட்டுக்கு பெரிய ஸ்கார் வரும், அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி வரும். இதே நம்ம லேப்ரோஸ்கோபிக் முறையிலையோ இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி முறையிலையோ பண்ணும்போது சின்ன சின்ன துவாரம் வழியாக பண்ணுவோம், கடைசியாக இந்த ஸ்பெசிமன் அதாவது வெட்டி எடுத்த கட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம சின்னதாக ஒரு 5 cm to 7 cm மட்டும் கீழே நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சர்ஜரி பண்ணுற அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதே பேஷண்ட் 12 நாள் இருக்கணும்னு இல்லை, ஒரு 7 days, 8 days ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய்க்கலாம், ப்ளஸ் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் போட தேவையில்லை. கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு நல்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது லேப்ரோஸ்கோபி பண்ணுறதுனால. இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 1000 surgeries மேலே பண்ணிட்டோம். நம்ம ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ் ஹெட்டு நெக் இந்த இடத்துல இருந்ததுன்னா ஒரு டைப் ஆஃப் சர்ஜரி, அதை தான் விப்பிள்ஸ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். சப்போஸ் பின்பகுதி பாடி டெய்ல் அந்த இடத்துல கட்டி இருக்குன்னா நம்ம கணையத்தோட பின்பகுதியையும் ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணீரல் கணையத்தோட பின்பகுதியும் மண்ணீரலை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது பேஷண்ட் வந்து 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் வயிற்றுவலி மஞ்சள் காமலை அரிப்பு யூரின் ரொம்ப மஞ்சளாக போகுது மோஷன் வெள்ளையாக போகுது இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கணையத்துலேயோ இல்லை கணைய சுரப்பியும் பித்தநீர் சுரப்பியும் சேர இடத்துல ஏதாவது கட்டியிருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடணும். பார்த்ததுக்கப்புறம் அதில் நெக்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட காட்டி சிடி ஸ்கேன்லாம் பண்ணி எந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஆப்ரேஷன் டைரெக்டாக பண்ண முடியுமா இல்லை மருந்து மாத்திரை கீமோதெரப்பிலாம் கொடுத்து எந்த ஸ்டேஜின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த 1st 3 stageக்குமே க்யூர் கண்டிப்பாக இருக்குது.